நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாக காடை ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா கோட் ஆகிருக்குல்ல. இதுக்கான டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து 6 காடை எடுத்திருக்கேன். இங்கே குவைத்தில் வந்துட்டு காடை இப்படி தான் கிடைக்கும். ஒரு ட்ரேயில் 6 இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஃப்ரோசனாக இருந்தாலும் ஸ்கின்னோட தான் இருக்கும். நான் எப்போதும் ஃப்ரெஷ் காடை தான் வாங்குவேன். அதான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கழுவியாச்சு. இப்போ இதில் மசாலா போட்டுடலாம். இந்த 6 காடையும் 600 கிராம் இதுக்கு நான் சொல்கிற அளவு மசாலா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூளை மிஷினில் அரைக்க கொடுக்கும்போதே நான் அதில் கொஞ்சம் மஞ்சளும் போட்டுருவேன், நல்லா கலராக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் தனி மல்லித்தூள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதுக்கு 1.25 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவுக்கு சால்ட், 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. தண்ணி ஆகிட்டால் மசாலா காடையில் ஒழுங்காக கோட் ஆகாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதில் இப்போ காடையை புரட்டிடலாம். காடையில் இந்த மாதிரி அங்கங்கே கீறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி எலும்பும் நரம்புமாக இருக்கிற காடையில் கீறி வேற விடணுமான்னு கேட்குறீங்களா? ஒரு தடவை அப்படி தான் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை காடையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிடலாம். இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணோன்னா அது காடை 65 பேர் மாறிடும். ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது காடை ஃப்ரை. எல்லாத்தையும் நல்லா பிறட்டினதுக்கப்புறம் இது அப்படியே ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு பைட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே இந்த வேலையை பார்த்து வச்சிட்டோன்னா குக்கிங் முடிக்க போகிற சமயத்துக்கு இதை ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை 1 hour அப்படியே வச்சிடலாம், இருக்கட்டும். 1 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். நான் கடலெண்ணை ஊற்றிருக்கேன், நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடுவோம். நான் இதை 2 பேட்சாக ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்த அப்புறம் காடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோன்னா மசாலாவும் நல்லா கோட் ஆகிருக்கும், காடையும் கரெக்டாக வெந்திருக்கும். காடை சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 minutes ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு சைடும் ஈவனாக ஃப்ரை ஆன அப்புறம் எடுத்துகிட்டு நான் இன்னொரு பேட்சை போட்டுக்கிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.